வணக்கம், என் பேர் வாசு. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் மொபைல் ஃபீல்டில் ஒரு 3 to 4 இயர்ஸாக இருக்கேன். பட் ஆனால் வந்து பேசிக் லெவல் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பின் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு மொபைல் டிஸ்பிளே மாற்றுறது, ஒரு சின்ன சின்ன ஒர்க் தான். ஹார்ட்வேர் மூலிமா நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணது கிடையாது. நம்ம இங்கே நியூட்ரலில் வந்து ஜாயின் பண்ணேன். சாரோட ஸ்பீச்சை பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு செக்மெண்ட்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் செக்ஷனில் லைவ் செட் ஒன்று கொடுத்துருந்தாங்க நம்மகிட்ட. என்ன சார் என்ன ப்ராப்ளம்னா, மோட்டோ G6 மாடல் டச் ப்ராப்ளத்துக்காக வந்துருந்தது. பிரித்து பார்த்தோம். பிரித்து பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்து டயோடு வேல்யூ அதெல்லாம் செக் பண்ணோம். மெஷர்மெண்ட்ஸ் சார் கொடுத்துருந்தாரு நம்மளுக்கு, இந்த மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் கிளாக் லைனோ டேட்டா லைனோ ரெண்டுமே வரல. ஒன்று வந்து ஷார்ட்டில் இருந்தது, ஒன்று வந்து டேட்டா லைன் ஷார்ட்டில் இருந்தது, கிளாக் லைன் வந்து லைனே வரல, கனெக்டிட்டே வரல. ஸோ அது பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக சிபியூவில் தான் அது ப்ராப்ளமாக இருந்தது. நம்ம சிபியூ எடுத்துகிட்டு ரீபால் பண்ணியிருந்தோம். ரீபால் பண்ணிட்டு ரீபால் பண்ணி செக் பண்ணோம். அப்போ கூட வரல. என்னென்னா இன்டர்னல் ஷார்ட்டில் இருந்திருக்கு அந்த லைனு. ஸோ அந்த லைனை என்ன பண்ணியிருந்தோம், ஜம்பர் எடுத்து சிபியூலேருந்து ஜம்பர் வெளியே எடுத்து அங்கேருந்து நம்ம கனெக்டருக்கு கனெக்டிவிட்டியை கொடுத்துருந்தோம். கொடுத்ததில் கொடுத்துட்டு மட்டும் ரீபால் பண்ணி வச்சுருந்தோம். சிபியை வச்சதுக்கப்புறம் செட்டு ஆன் ஆயிடுச்சு. செட் ஆன் ஆகி டச்சும் ஒர்க் ஆச்சு. ஸோ இது என்னென்னா, நான் இது மூலிமா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இவ்வளோ சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பண்ணும்போது எனக்கு ஒரு லெவல் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது, நல்லா கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. வெளியே போய் எந்த ஃபோனாக தான் நம்ம ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. சிபியூ லெவலில் ஒரு ஜம்பர் எடுத்து வெளியே வச்சு நம்ம பண்ணுறது தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஐ ஃபீல் ப்ரௌட். தேங்க்யூ ஃபார் நியூட்ரல். ஓகே, ஹாய் கைஸ். சர்வீஸ் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா? சேம் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷராக என்ன கேட்டகரியில் இருந்தாலும் சரி, சிபியூ லெவல் வரைக்கும் சிபியூவில் இன்டர்னல் ட்ராக் ஷாட் இருந்தாலுமே, சேம் சிபியூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிபியூவில் ஷாட் இருந்தாலுமே, சிபியூ சேஞ்சிங் வரைக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்லேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட் ஆண்ட்ராய்டு மாஸ்டர் லெவலில் கொண்டு போய் உங்களை விட்டுருவோம். எதுவுமே வெறும் வார்த்தைகளால் இல்லாமல் எல்லாமே உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போவோம். சேம் இதே மாதிரி ஸ்க்ரீனில் இந்த ரிப்பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஆல்ரெடி சின்ன எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீட்டெயில்டாக டீப்பாக அனலைஸ் பண்ணி இந்த ட்ராக் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சிபியூக்கு அடியில் பைபாஸ் சர்ஜரி வரைக்கும், சி பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக எந்த ட்ராக் மிஸ்ஸிங்கிறத வந்து ஷார்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சி, எந்த ட்ராக் மிஸ்ஸிங்கிறத கண்டுபிடிச்சி ஷார்ட்டான ட்ராக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து மாஸ்கிங் பண்ணி விட்டுட்டு சிபியூ நல்லா இருக்குங்கிறத மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் சிபியூலேருந்து டைரெக்டாக நம்மளுக்கு ரெண்டு கனெக்டிவிட்டியை வெளியில் எடுத்து எந்த இடத்துல கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிவிட்டியை சேர்த்துணும். சேர்த்து அக்யூரேட்டாக ரிப்பேர் பண்ணி இன்னும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா புள்ள போகிறோம். ஸோ அந்த புள்ளப்பையும் மறுபடியும் எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக, சி இன்டர்னலாக ட்ராக் ஷாட் இருக்கிறத எக்ஸ்டர்னலாக கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணி செட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் நியூட்ரானில் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணி நியூட்ரானில் படிச்சிங்கன்னா உங்களுக்கும் சாத்தியமே. ஓகேவா? வெல்கம் டு நியூட்ரான்.